வணக்கம் மாணவர்களே, 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 விரிவானம் தமிழ் ஒளிர் இடங்கள் பாடத்தை கற்றுக்கொள்வோம். பாருங்கள், தமிழ் ஒளிர் இடங்கள், அதாவது வந்து தமிழை வந்து ஒளிர்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எது எது இருக்கும், அதாவது வந்து தமிழை பற்றி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய இடங்கள் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். பார்த்த அப்படின்னா, மனிதர்கள் வந்து புதிய புதிய இடங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. நமக்கே விடுமுறை விட்டாங்க அப்படின்னம்னா, நம்ம எங்கே போகலாம் வரலாம் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப விருப்பமாக தான் இருப்போம். அதுவும் வந்து ஒரு பழமையான நினைவிடங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், வழிபாட்டு இடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை வந்து போகிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவற்றில் தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் சிலவற்றை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் வந்து படத்தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த படத்தொகுப்புலேருந்து அந்த பற்றிய பல விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கு, படிக்கலாம் பார்க்கலாம் வாங்குறது. நம்ம நிறைய புத்தகங்களை படிச்சிருப்போம் இல்லையா? கதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் ஆகியவை நம்ம படிச்சிருப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னம்னா, தமிழுடன் தொடர்புடைய இடங்கள் குறித்த கையேடு ஒன்று கிடைச்சிருக்குது. தமிழுடன் தொடர்புடைய, இங்க பாருங்க, தமிழுடன் தொடர்புடைய இடங்கள் குறித்த ஒரு கையேடு. இக்கையேடு அத்தகைய இடங்களை நேரில் காண வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குதாமா. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இத பாருங்க, இது என்னது, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு இருக்கா. இதுதான் வந்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இடம். இந்த தஞ்சை சரஸ்வதி மகாலை பற்றிய விவரங்களை நம்ம கீழே பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள்ல தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஒன்று. இந்நூலகம் பார்த்தோம்னா, கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. கல்வெட்டுலேயே இருக்கு, 1122 இந்நூலகம் வந்து இருக்கு அப்படிங்கிறது. அப்போ ரொம்ப மிகவும் பழமையான நூலகம்தான் இது. இங்கே தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளன. இது நமக்கு வந்து தமிழில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இங்கிலீஷில் இருக்கலாம் அப்படின்றது தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிவங்களும் கூட இருக்குது. அடுத்து நம்ம என்ன நினைப்போம், நூலகம் அப்படின்னா வந்து நூல்கள் தானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இங்கே பார்த்தோம்னா, தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் கூட இங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து புத்தகத்தை மட்டும் இல்லை, இங்கே போனோம் அப்படின்னம்னா ஓவியங்களையும் தொன்மையான இசைக்கருவிகளையும் சிற்பங்களையும் கூட காண முடியும். அதுதான் என்னது அப்படின்னா, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இங்கே போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே மேலேருந்து நம்ம பார்த்தோம்னாவே தெரியுது. இங்கே பார்த்தோம்னா தமிழ், தமிழ்நாடு, தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. இது முழுசு என்ன தெரியுமா, கட்டிடங்கள். கட்டிடங்களே வந்து இந்த ஒரு வரைபடமாக தமிழ் அப்படின்ற, தமிழ்நாடு அப்படின்ற எழுத்து மாதிரியே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மேலிருந்து பார்க்கும்போது, வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்னு தெரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் எங்கே இருக்குது? தமிழ் பல்கலைக்கழகம்னா தஞ்சாவூரில் இருக்குது. செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வந்து தமிழக அரசால் 1981 தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம். இது தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் ஆர்வலர்கள் வந்து இங்கே தமிழ் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக சேரணும் இல்லைங்களா. தஞ்சாவூர்ல இருக்கு, 1000 ஏக்கர் நிலப்பரப்புல அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டமைப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாம, இந்திய நாகரிகத்தின்
பண்பாட்டு கூறுகளையும் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இப்பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கமாகும். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய நாகரிகத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் என்ன, அதனை வந்து விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பகுதி புலம்னா ஒவ்வொரு பகுதி இருக்கு. என்னென்ன அப்படின்னா, கலைப்புலம், கலைகளுக்காக அதாவது வந்து ஓவியம் வரைவது, நடனமாடுவது, அதற்கான வந்து கலைப்புலமாக இருக்கு. சுவடிப்புலம், ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து சேகரித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சுவடிப்புலம் இருக்கிறது. வளர்த்தமிழ் புலம், அதாவது வந்து புலவர்கள் எல்லாம் உட்கார்ந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய கவிதைகள், கட்டுரைகள் அதுகளெல்லாம் வந்து எழுதுவதற்கான இடமாக வளர் தமிழ் புலம் இருந்திருக்கிறது. மொழி புலம், மொழியை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலாம் வந்திருக்கிறது. அறிவியல் புலம், அறிவியல் பற்றிய செய்திகள் தமிழில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பற்றி ஆராய்வதற்கானது தனியான ஒரு பகுதி இருக்கிறது. டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம் இல்லையா, அந்த துறைகளும் இருக்குது. ஆகிய 5 புலன்களும் 25 துறைகளும் உள்ளன. இல்லை பார்த்தீங்க அப்படின்னம்னா 25 துறைகள், தமிழ் பற்றிய ஆராயக்கூடிய 25 துறைகள் இருக்குது. இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்தின் மருத்துவத்துறை மூலமாக பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வராங்க. இங்க ஆய்வுகள் இந்த துறை பற்றிய பல்கலைக்கழகமாக இருக்குது அப்படிங்கறனால இது வந்து சாதாரணமாக நூல்களை மற்ற ஆராய்வது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவ முறையின் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து மருத்துவ தொண்டும் செய்து வராங்க. இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியினை இப்பல்கலைக்கழகம்தான் வழங்குது. இங்க மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்திருக்கிறது. இங்க வந்து மிகப்பெரிய ஒரு நூலகம் இருக்கு. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகிறாங்க அப்படின்றத இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கு. இங்க மிகப்பெரிய ஒரு நூலகமும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஊவேசா நூலகம் சென்னை. ஊவேசா நூலகம் எப்ப திறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1942 தொடங்கப்பட்டு, இந்நூலகத்துல தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இருக்கிறது. இங்க நம்ம தமிழ் தானே அப்படின்னு நினைக்க முடியாது. இங்க பார்த்தோம் அப்படின்னம்னா தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இங்க இருக்கு, ஊவேசா நூலகம் சென்னையில. அடுத்தது கீழ்திசை நூலகம் அப்படின்னு இருக்கு. இந்த கீழ்திசை நூலகமும் பாத்தீங்க அப்படின்னம்னா சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1869 தொடங்கப்பட்டிருக்குது. இங்க வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளினுடைய ஓலைச்சுவடிகள் உள்ளன. ஓலைச்சுவடிகள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மொழி, இது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி ஆகிய ஓலைச்சுவடிகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்கே இருக்கு. இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய 7 தளத்தில் இயங்கி வருகிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே 7 தளத்தில் வந்து இது இருக்கு. கீழ்திசை நூலகத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் 7 தளத்தில் தமிழ் பற்றிய அனைத்து ஓலைச்சுவடிகளும் இந்த துறைகள் பற்றிய நூல்களும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ற செய்தி இதில் இருக்கு. இந்த நூலகம் பார்த்தோம்னா கன்னிமாரா நூலகம் சென்னை. இது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய களஞ்சிய நூலகம் என்று சொல்லப்படக்கூடியது. அவ்வளோ நிறைய நூல்கள் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நூலகத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். கிபி 1896 இந்த நூலகம் தொடங்கப்பட்டது. கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய மைய நூலகம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னம்னா இந்த கன்னிமாரா நூலகத்தை தான் சொல்ல முடியும். இது இந்திய நாட்டின், இது முக்கியமானது, இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஏன் களஞ்சிய நூல்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் பதிப்பிக்கக்கூடிய அத்தனை நூல்களாக இருக்கட்டும், இதழ்களாக, பருவ இதழ்களாக இருக்கட்டும்,
நாளிதழ்கள் புத்தகங்கள் அப்படின்னு எல்லா பிரதிகளுமே வந்து இங்கே தான் கொண்டு வந்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அதனால தான் இதைய கன்னிமர நூலகத்தை வந்து மைய நூலகம் அப்படின்னும், களஞ்சிய நூலகங்கள் இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடியதை களஞ்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் களஞ்சிய நூலகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்நூலகத்தில் 600,000 மேற்பட்ட நூல்கள் உள்ளன. எத்தனை லட்சத்திற்கு? 600,000 மேற்பட்ட நூல்கள் இருக்கு. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படும். ஒரு பிரதி வந்து இங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பிரதி அப்படின்னா ஒரு புத்தகம் வந்து இங்கேயே வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான். இந்நூலகத்தினுடைய 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. தமிழ் பற்றிய அனைத்து நூல்களும் வந்து இந்த 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து புத்தகங்கள், நமக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கன்னிமரா நூலகம், சென்னை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா, இதுதான் வந்து வள்ளுவர் கோட்டம் கலைக்கூடம். சரிங்களா, கலைக்கூடம் அப்படின்னாவே அதில் கலைகள் இருக்கணும் இல்லைங்களா. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது நல்ல ஒரு கலைநயத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லையா. இல்லை பார்த்தோம் அப்படின்னா, இது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 1976 வந்து முடிச்சிருக்காங்க. 1973 வந்து தொடங்கப்பட்டு 1976 வரைக்கும் கட்டப்பட்டிருக்கு. அப்போது இது எவ்வளோ ஒரு தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். திருவள்ளுவரனுடைய புகழை உலகறைய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் வந்து இந்த கலைக்கோட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய கட்டுமான பணிகள் பார்த்தோம்னா 1973 தொடங்கி 1976 வரை முடிக்கப்பட்டிருக்குது. திருவாரூர் தேர் போன்ற வடிவம் அமைக்கப்பட்டு அதில் 2 யானைகள் இழுத்துச் செல்வது போன்ற கருங்கற்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, இதனோட அடிப்பகுதி பாருங்கள், இதுதான் அடிப்பகுதி. இந்த அடிப்பகுதி பார்த்தோம் அப்படின்னம்னா, இது 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்டதாக அமைஞ்சிருக்கிறது இந்த தேர். இந்த தேர்னுடைய அடி எப்படி இருக்குது அப்படின்னா, 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்டதாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பெரிய சக்கரங்கள், அதற்கு இடையில் வந்து 2 சக்கரங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கிறது. இதனுடைய மேலே பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதில் கருவறைன்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து திருவள்ளுவருடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும், இதனுடைய மேல் உயரம் அகலம் 25 அடி, நீளம் 25 அடி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதனோட உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 128 அடி ஆக அமைஞ்சிருக்கிறது. இதை வந்து 2 யானைகள் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் கலை நுணுக்கத்தோடு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது பார்த்தோம்னா, தேர்னுடைய மையத்தில் வந்து இந்த எண்கோண பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே கருவறையில் திருவள்ளுவருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. வள்ளுவர் கோட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக பார்த்தீங்க அப்படின்னம்னா, அரங்கம் ஒன்று உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1130 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எழுதி வைக்கல, செதுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. வள்ளுவர் கோட்டத்தில் 1130 குறப்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 இருக்கு இல்லையா. அதில் இந்த அறத்துப்பால் அப்படின்றதுல வரக்கூடிய திருக்குறள் எல்லாம் கருநிற பளிங்கு கல்லினாலும், சரிங்களா, கருநிற பளிங்கு கல்லினாலையும், பொருட்பாலில் வெண்ணிற பளிங்கு கல்லினாலையும், இன்பத்துப்பாலை வந்து செந்நிற பளிங்கு கல்லினாலையும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் திருக்குறளினுடைய கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வந்து வரையப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வள்ளுவர் கோட்டம் கண்டிப்பாக வாங்க. அங்கே இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தை பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டு அதை ரசியுங்கள் என்று சொல்கிறார்கள். தமிழ் பற்றிய ஒரு முக்கியமான ஒன்று இந்த சிலை. இந்த சிலை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் சிலை இது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா? கன்னியாகுமரியில் தான் இருக்குது. நன்று. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலை பற்றிய செய்திகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படி அமைச்சிருக்காங்க, இப்படி என்னென்ன பாறைகள்
பாறைகள் மூலமாக எப்படி அமைஞ்சது, இதனுடைய சிலையினுடைய உயரம் என்ன, பீடத்தினுடைய உயரம் என்ன, மொத்த உயரம் என்ன, அகலம் என்ன அப்படிங்கிறதும், இது எவ்வளோ எவ்வளோ பெரிய கலை நுணுக்கத்தோடு செய்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இது தமிழை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இந்தியாவின் தெற்கு எல்லையாக கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர் மட்டத்திற்கு மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை அமைந்திருக்கிறது. 1990ஆம் ஆண்டு இப்பணி தொடங்கி பொதுமக்கள் பார்வைக்கு 2000ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாளன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா 1990 to 2000 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து இந்த பணிகள் வந்து நடந்துட்டு இருந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா பாறையிலிருந்து சிலையினுடைய உயரம் பார்த்தோம்னா 133 அடி இருக்கிறது. பாறையிலிருந்து இங்கே மேலே வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 133 அடிகளில் இருக்குது. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னத்தை விளக்குகிறது அப்படின்னா திருக்குறளின் மொத்த அதிகாரத்தை குறிக்கிறது. 133 அதிகாரங்கள் இருக்குது இல்லையா, அந்த அதிகாரத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. அறத்துப்பாலினுடைய அதிகாரத்தை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் பீடம், சரிங்களா. இந்த பீடம் பார்த்தீங்க அப்படின்னா 38 அடியில் அமைஞ்சிருக்கிறது. அடுத்தது பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கைகளை குறித்து குறிக்கும் வகையில் சிலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னம்னா 95 அடிகளில் வந்து இருக்கு. 95 அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலையினுடைய இந்த பீடம் இருக்கு இல்லையா, இந்த பீடத்திற்கு உட்புறம் பார்த்தோம்னா மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த மண்டபத்தின் உச்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம், அதிகாரத்திற்கு ஒன்று. திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னம்னா அதிகாரம் 133 அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம், 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்க அப்படின்னம்னா மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கும் படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. அது ஏன் அப்படின்னா கடலுக்கு நடுவில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் படகு வசதியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். தமிழின் பெருமை மிக அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது. உலக தமிழ்ச்சங்கம் மதுரை பற்றிய விவரங்களை அறியலாம். இந்த கட்டிடத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னா தல்லாகுளம் அப்படிங்கிறது, எதற்கு அருகில் இருக்குது அப்படின்னா காந்தி அருங்காட்சியகத்தின் அருகில் உள்ளது. இது சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. கிபி 1981ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இக்கட்டிடம் வந்து கட்டப்பட்டு 2016ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கு கூட்டம், அப்புறம் ஆய்வு அரங்கங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் ஆகியன மிக அழகாக கவினுரனா அழகாக அமைக்கப்பட்டிருக்குது. வெளிப்புற சுவர்களில் 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. உலக தமிழ் சங்கத்தின் மற்றோர் அமைப்பான சங்கத்தமிழ் காட்சி கூடம் தனி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. உலக தமிழ் சங்கத்தினுடைய மற்றொரு அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கத்தமிழ் காட்சி கூடம். இது வந்து ஒரு தனி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயில் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிய மன்னன் இடத்துல பொற்கிளி வந்து வாங்குற மாதிரி, பொற்காசுகள் வந்து தருமி வந்து வாங்குற மாதிரியான அந்த திருவிளையாடல் புராண காட்சிகள் வந்து இந்த நுழைவாயில புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறதாமா.
இங்குள்ள காட்சி கூடத்தில் வள்ளல்கள் புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர் ஔவையார் கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. யாருடைய வெண்கல சிலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, வெண்கல சிலைகள் தொல்காப்பியர் ஔவையார் கபிலர் போன்றவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டிருக்குது. மேலும் இதன் சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அமைத்த மதுரையில் உலக தமிழ் சங்க கட்டிடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் தமிழின் பெருமையை பறைசாற்றுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து மூன்றாம் தமிழ் சங்கம் வந்து இருந்துச்சு அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு அத்தாட்சியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதும், மதுரையில் உலக தமிழ் சங்க கட்டிடமும் தமிழ் சங்க தமிழ் காட்சி கூடமும் வந்து தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த கட்டிடமானது இருக்கிறது. இதை சொல்லும்போதே தெரியுது நிறைய விஷயங்கள் இந்த உலக தமிழ்ச்சங்க மதுரை கட்டிடத்தில் இருக்கு அப்படிங்கிறது. 1330 குறட்பாக்கள் இருக்குது, சங்க தமிழ் காட்சி கூடங்கள் இருக்குது, திருவிளையாடல் புராண காட்சிகளை வந்து புடைப்பு சிற்பங்களாக வச்சிருக்காங்க, அப்புறம் தொல்காப்பியர் ஔவையார் கபிலர் போன்றவர்களுடைய வெண்கல சிலைகள் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது, அப்புறம் பல்வேறு வகையான புலவர்களுடைய வண்ண ஓவியங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இங்கே போய் கண்டிப்பாக சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த உலக தமிழ் சங்கம் மதுரை அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்க அப்படின்னம்னா, பூம்புகாரில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை கூடம். இந்த சிற்பக்கலை கூடத்திற்கான தனி சிறப்புகள் எல்லாம் நிறையா இருக்குது. என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிற்பக்கலை கூடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பூம்புகாரில் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களுடைய தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்தது இந்த பூம்புகார். அதாவது வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. இந்நகரை பற்றி செய்திகள் சிலப்பதிகாரத்திலையும் பட்டினப்பாளையிலும் இடம்பெற்றுள்ளன. இங்கு மறுவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. பின்னர் ஏற்பட்ட கடற்கோள்னால் சுனாமி போன்ற பெரிய அலைகள்னால பூம்புகார் நகரம் அழிந்துவிட்டது. இந்நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய கிபி 1973 பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது, 7 மாடிகளை கொண்டதாக இருந்திருக்கு. அடுத்தது கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத்தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். பூம்புகாரில் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பற்றிய பல செய்திகள் வந்து இங்கே இருக்கும். பூம்புகாருடைய பற்றிய நிறைய செய்திகள் வந்து சிலப்பதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் வந்து சிலப்பதிகாரம் இருக்கிறனால வந்து மாதவிக்கும் கண்ணகிக்கும் இங்கே பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள் கதைகள் எல்லாத்தையும் பற்றியும் வந்து சிற்பங்களாக நெடிய சிலைகளாக வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இக்கையேட்டில் நாம் கண்ட பகுதிகள் அனைத்தும் பார்த்தோம்னா தமிழின் பெருமையை உலகறிய செய்ய நிறுவப்பட்டவையாகும். இவற்றை காணும் பொழுது தமிழரின் வாழ்வையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் அறிய முடிகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதும் அவற்றை பாதுகாப்பதும் தமிழர்களாகிய நம்முடைய கடமையாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தமிழருடைய பெருமைகளை உலகறிய செய்ய நிறுவப்பட்டிருக்கக்கூடியது தான் இதெல்லாமே. அதனால் கண்டிப்பாக இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நாம் பார்த்து ரசிக்க வேண்டும். எளிமையாக கற்றுக்கொள்ள நாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்க ரெடி, கற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இருங்க. மாணவர்களே நன்றி, வணக்கம்.